السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم وقال تعالى وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونِ وَقَالَ تَعَالَى قُلْ هَٰذِهِ سَبِيلِي أَدْعُو إِلَى اللَّهِ عَلَىٰ بَصِيرَةٍ أَنَا وَمَنِ اتَّبَعَنِي صدق الله مولانا العظيم எல்லா புகழும் எல்லா உலகங்களையும் படைத்து பாதுகாக்கின்ற எல்லாவற்றையும் அறிந்துள்ள அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். படைப்பினங்களை படைத்து குறிப்பாக மனிதர்களை படைத்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியாக வழிகாட்டியாக வேதங்களை இறக்கியதுடன் நின்று கொள்ளாமல் தன்னுடைய தூதர்களை அந்த அல்லாஹ் அனுப்பி வைத்தான். தூதர்களை இறுதி தூதராக ஹாத்தமுன் நபியினாக அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்களுடைய உபதேசங்களாக நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அந்த எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த தன்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாத்தும் சலாமும் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்திருக்கின்ற இந்த மாரிதி சலாமி ஆலிமா ஆலிம் வட்டமளிப்பு விழாவில் தலைவர் இஸ்லாமிக் சென்டரின் தலைவர் ஜமாத் இஸ்லாமின் மாநில தலைவர் சிறப்புமிகு ஜனா ஏ ஷபீர் அஹமத் சாஹிப் அவர்களே, இந்த இஸ்லாமிக் சென்டரின் பொதுச் செயலாளர் ஜனாப் சுஹைல் அஹமத் சாஹிப் அவர்களே, இந்த குல்லியாவின் பேராசிரியர் பெருந்தகைகளே, இந்த குல்லியாவின் கல்வி பயிலும் மாணவிகளே, மாணவர்களே, சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, உலமாக்களே, இந்த கல்லூரியை சிறப்பான முறையில் நடத்திக் கொண்டிருக்கும் நிர்வாகிகளே, வாழ்த்துறை வழங்கி நல்ல பல கருத்துக்களை எடுத்தோடி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய ஜாமியாவின் அன்பு மகனார் முகமது ஹனீஃபா பாஜன் மந்தை அவர்களே, அவருடைய பணி உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமிதமாக இருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் உருது மொழியில் வாழ்த்துறை வழங்கிய அன்பு சகோதரி அவர்கள், அல்லாஹு ஜல்லத்தான் வந்தால இப்போது நம்மை செல்முடைய மதிப்பிலே ஒன்று கூட்டியிருக்கிறான். இந்த எல்முறைய மகிழ்ச்சியில் எல்மையை பெறுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். எல்மை பெற்று இந்த கல்லூரியிலிருந்து வெளியாகி தாவாவுடைய பணியை சிறப்பாக செய்ய இருக்கின்ற அந்த தாயங்களை, அந்த தாயாக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, உண்மையில் நான் சந்தோஷம் அடைகிறேன் இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதற்காக. இந்த மதரசாவில் கல்வி பயின்ற எத்தனையோ மாணவர்கள் எங்களுடைய ஜாமியாவில் 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் கல்வி பயின்று மோதவிகளாக, பாதிகளாக, ஆலிம்களாக ஆகியிருக்கிறார். ஆகவே இந்த இஸ்லாமிக் சென்டருக்கும் எங்களுக்கும் குறிப்பாக எனக்கு மத்தியில் தொடர்பு இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. 78ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு நான் அழைக்கப்பட்டு உங்களுக்கு முன்னால் சில வார்த்தைகள்
பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றாலும் தொடர்பு பழையது, ஆழமானது. அழைக்காதீர்கள். நாசர் சார் என்னை அழைத்தார்கள். நான் சொன்னேன், பட்டமளிப்பு விழாவில் தனது கொடுப்பதற்குண்டான தகுதியும் எனக்கு இல்லை. இல்லை, நீங்கள் பேருரை நிகழ்த்துங்கள் என்று சொன்னால் அந்த பேக்காளனாகவும் நான் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வர முடியும் என்று சொன்னேன். இருந்தாலும் சொன்னேன், நான் பேசுவதற்காக வரவில்லை, தனது கொடுப்பதற்காக வரவில்லை. அது வேண்டுமானால் இரண்டாம் கட்டமாக இருக்கட்டும். நான் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும், இந்த இஸ்தாபனத்தை பார்க்க வேண்டும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் பிரகாரம் நடப்பதற்கு பயிற்சி பெற்று இஸ்லாத்தை நம்முடைய ஹனீஃபா ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே சென்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்ற அவர்களை எல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைவதற்காக நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னேன். ஆம், நான் சந்தோஷம் அடைகிறேன். அன்பானவர்களே, நாங்கள் முஸ்லிம்கள், எங்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள், பெற்றோர்களின் பெற்றோர்கள் முஸ்லிம்கள், முப்பாட்டங்கள் முஸ்லிம்கள், பரம்பரை பரம்பரையாக முஸ்லிம்கள், இஸ்லாம், ஈமான், இந்த சூழலிலே நாங்கள் வாழ்ந்து ஈமானுடையவர்களாக நாங்கள் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல. ஒரு கால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இஸ்லாமிய சூழ்நிலையில் இருந்து இஸ்லாத்திற்கு அப்பால் சென்று விடுகிறார்களே, அப்படியா? அதுதான் ஆச்சரியப்படுத்த விஷயம். முஸ்லிம்களுடைய குடும்பத்திலே பிறந்து முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள் என்றால் அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அதில் என்ன சிரமம் இருக்கிறது? ஆனால் இஸ்லாத்துடைய வாடையே இல்லாத, இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாத பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அந்த சாக்கடையில் உழந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஈமானுடைய தௌஃபீக்கை கொடுத்து நீங்கள் அந்த ஈமானை பெறுவதற்காக உண்டான முயற்சி செய்தீர்களே, இது சாதாரணமான விஷயம். நேமத்துகளில் மாபெரும் நேமம், உயர்ந்த நேமம், உன்னதமான நேமம், ஈடு இணைந்த நேமம். அன்பானவர்களே, எந்த அல்லாஹ் நம்மை படைத்தானோ, எந்த அல்லாஹ் நாம் வாழ்வதற்காக உலகத்தை படைத்தானோ, உலகத்திலே உண்டான அத்தனையும் படைத்தான், அந்த அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாம் இருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்வது கூட ஏதோ ஒரு கண்ணியமாக தெரிகிறது. அந்த அல்லாஹ்வுடைய அடிமைகளாக நாம் இருக்கிறோம். நாம் மட்டுமா? அல்லாஹ்வே இல்லை என்று மறுத்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தானே. ஏதோ ஒரு வகைக்கு கடவுள் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு கண்ட கண்டதையும் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தானே. அவர்களுக்கும் அல்லாஹ் உணவு தருகிறான், உடை தருகிறான், காசு தருகிறான், பணம் தருகிறான், மரியாதை தருகிறான், அந்தஸ்து தருகிறான், ஆட்சி தருகிறான். ஏன் அவனை ஏற்றுக்கொண்ட அடியார்களாக நம்மை விட கூடுதலாக அவர்கள்தான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள்? ஆனால் இந்த உலகத்துடன் அதெல்லாம் சரியா போய்விட்டது. எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் படாதவர்கள் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த அல்லாஹ்வை, நம்மை படைத்த அல்லாஹ்வை புரிந்து உணர்ந்து அவனுடைய அதிகாரிகளாக நாம் இருந்து அவனுடைய மார்க்கத்திலே இஸ்லாத்திலே இருக்கிறோமே, இது சாதாரணமான விஷயம் அல்ல.
கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அவர்களை அல்லாஹ் கைவிட்டதை போன்று நம்மை கைவிட்டு இருந்தால் நம்முடைய நிலை என்ன? மன் யஹ்தில்லா ஃபலா முதில்லலா வமன் யுப்லில் ஃபலா ஹாதியலா. என்ன சொல்வார் அல்லாஹ் சொல்கிறார், நான் யாருக்கு வழி காண்பித்து விட்டேனோ அவர்களை யாரும் கெடுக்க முடியாது. எவ்வளவு பேர் முயன்றாலும், உலகமே முயன்றாலும் சரி, அவர்களை தாய்க்க முடியாது, ஆற்ற முடியாது. உமையும் யாருக்கு நான் வழி காண்பிக்கவில்லையோ அவர்களுக்கு யாரும் வழி காண்பிக்க முடியாது. உமையும் நாம் மூமின்களாக இருக்கிறோம் என்றால், முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால், நம்முடைய முயற்சியினாலா? இதுதான் நம்முடைய எண்ணத்தில் வர வேண்டும். அப்போதுதான் நம்மிடம் இருக்கின்ற அந்த பெருமை நீங்கும். பரம்பரை முஸ்லிம்கள் நாங்கள், பாசன் கூட்டம் முஸ்லிம்கள் நாங்கள், ஆபாய முஸ்லிம்கள் நாங்கள், நேற்று வந்த முஸ்லிம்கள் நீங்கள் என்றெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லை. சாபாக்கள் யார்? அத்தா பாசன் கூட்டம் என்ற முறையில் அவரெல்லாம் முஸ்லிம்களா? அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். அன்று பிறந்த முஸ்லிம்கள், அன்று வந்த முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு உகது போர் நடந்து கொண்டிருக்கிறது, சண்டைக்கு புறப்படுகின்றார்கள். அந்த யுத்தத்திற்கு முன்பு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் மூன்று கிளாஸ் போதை பொருளை அங்கிவிட்டு யுத்தத்திற்கு செல்கின்றார்கள். அப்போது மதுபானம் வராம இல்லை. அந்த கேடுகட்ட நிலையில் இருந்தவர்கள், அவர்களை இன்று நாம் கண்ணியமாக ரலியல்லாஹு அன்ஹும் வரவு அன்ஹும் என்றல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் உயர்ந்த அந்தஸ்து, உன்னதமான அந்தஸ்து இவர்கள் எல்லாம் இருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த இஸ்லாமிய கண்டர் அதற்கென்று ஒரு தனி சிறப்பு. தமிழகத்திலே, இந்தியாவில் எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மதரசாக்களை நோக்கம் கிடையாது. இந்த மதரசாவை நோக்கம் வேண்டும். எங்களது ஜாமியா இருக்கிறது என்றால், நாங்கள் நூற்றாண்டுகளாக கொண்டாடி 50 ஆண்டுகளாக இருக்கிறோம். 150வது ஆண்டு அடுத்த ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு வரப்போகிறது. அதனுடைய நோக்கம் என்ன? முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழக்கூடிய, முஸ்லிம்களுக்கு சரையில் மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக் கொடுப்பது. ஆனால் இந்த இஸ்லாமிக் சென்டரின் நோக்கம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்பது, ஈமான் இல்லாமல் இருப்பவர்களை ஈமான் தாரியாக ஆக்குவது, அல்லாஹிடமிருந்து தூரமாக இருப்பவர்களை, அல்லாஹுவை தெரியாதவர்களை அவர்களுக்கு அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. தாவத் அது இரண்டு வகை, தாவத்துல் ஆமால், தாவத்துல் ஈமான். தாவத்துல் ஆமால் அதுவும் முக்கியம். அது இல்லை என்றால் பெயரளவிற்கு முஸ்லிம்களாக இருப்பார்கள். அரசாங்க பதிவேடுகளில் முஸ்லிம்கள் என்று பெயர் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இஸ்லாத்துடைய பண்புகள் இருக்காது, இஸ்லாத்துடைய அஹ்லாக்குகள் இருக்காது. ஏன்? அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஞானம் இருக்காது. பார்க்கிறோமே எத்தனையோ முஸ்லிம்கள், பெயர் மட்டும்தான் அரபு மொழியில் இருக்கும் அல்லது உருது மொழியில் இருக்கும். அந்த பெயரை வைத்துத்தான் நீ முஸ்லிமோ நினைக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தாவத்துல் ஈமான் எப்படி அவசியமோ, அதே போன்று தாவத்துல் ஆமால் அவசியம். ஆனால் தாவத்துல் ஈமான் நபியுடைய காலத்திலே ஒரே நேரத்தில் ஒரே ஜமாத் தாவத்துல் ஈமானும் செய்தது, தாவத்துல் ஆமாலும் செய்தது.
பலமானவர்கள், உறுதியானவர்கள் செய்ய முடிந்தது. ஆனால் நாம் பலவீனமானவர்கள். எனவே இப்போது ஒவ்வொரு பிரிவையும் ஒவ்வொரு ஜமாத் எடுத்துக் கொண்டது. தபுலீக் ஜமாத் அதனுடைய பணி ஒன்று, ஜமாத் இஸ்லாமி அதனுடைய பணி ஒன்று, ஜமாத் உலமா அதனுடைய பணி ஒன்று. எந்த ஜமாத்தும் எந்த ஜமாத்தையும் குறை கண்டு பார்க்கக்கூடாது. அல்லாஹ் அவர்களை கொண்டு அந்த வேலையை வாங்குகின்றான், அல்ஹம்துலில்லாஹ். நம்மை கொண்டு இந்த வேலையை வாங்குகின்றான், அல்ஹம்துலில்லாஹ். இவர்களை கொண்டு இந்த வேலையை வாங்குகின்றான். அவர்கள் அந்த வேலையை சமையானதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது சோர்வடைந்திருக்கும். வேலையை நடைபெறுகிறது என்று சந்தோஷம் தான் ஏற்பட வேண்டும். சமீபத்தில் நான் டெல்லிக்கு சென்றிருந்தேன். தபுலீகுடைய மரக்கள் அங்கே உரையாற்றினார்கள். கார்கூன்கள் வந்திருந்தார்கள். தங்களுக்கெல்லாம் தெரியும், கார்கூன்கள் என்றால் தபுலீக் ஜமாத்திலேயே 24 மணி நேரமும் ஊழல் கிடப்பவர்கள். அவர்களுக்கு பயம் செய்கிறார்கள், கார்கூன்களே, நீங்கள் செய்கின்ற அந்த தபுலீக் வேலை இதுதான் உயர்ந்தது, இதுதான் சிறந்தது. மற்றவர்கள் எல்லாம் எந்த வேலையும் என்ற உணர்வு உங்களுடைய கல்வியில் இருக்குமையானால் ஆற்றுங்கள். அதை நீங்கள் அந்த கார்கூன்கள் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. அல்லாஹ் நம்மை கொண்டு இந்த வேலையை வாங்குகின்றான். இன்னொரு வேலை இருக்கிறது, அவர்களை கொண்டு அந்த வேலையை வாங்குகின்றான். அவர்கள் செய்கின்ற அந்த வேலை அதுவும் இஸ்லாத்துடைய வேலை தான், நாம் செய்கின்ற இந்த வேலை இதுவும் இஸ்லாத்துடைய வேலை தான் என்று பரந்த மனப்பான்மையுடன் அவர்கள் அங்கே உரையாற்றினார்கள். எனக்கு அழைப்பு கொடுத்த போது என்னுடைய அருகிலே ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். இந்த இஸ்லாமிக் சென்டர் அது உருவாவதற்கு முயற்சிகள் செய்யும் போது புதிதாக இஸ்லாத்திற்கு வருபவர்கள் அவர்களுக்கு இஸ்லாமியை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு கேந்திரம் தேவை. அது எங்கே அமைப்பது, எப்படி அமைப்பது என்று முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது, ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது, தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு ஒருவர் செல்கிறார். அங்கே போய் அவர் சொல்கிறார், தமிழகத்திலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிதாக இஸ்லாத்திற்கு படைப்படையாக வருகிறார்கள். வந்தவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உண்டான ஒரு சரியான கேந்திரம் இல்லை. எனவே அதற்கு ஒரு மர்க்கது தேவை. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கும் போது, அந்த நேரத்தில் அங்கே இருந்த தலைமையகத்தில் இருந்த ஒரு பெரிய மனிதர், தமிழகம் எங்கே இருக்கிறது, டெல்லி எங்கே இருக்கிறது, தமிழகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் வந்து நீங்கள் ஆலோசனை கேட்கிறீர்களே, அது எப்படி சாத்தியமாகும் என்று அவர் சொன்னபோது, நான் இங்கே பரந்த மனப்பான்மையை எண்ணி பார்க்கிறேன். அந்த ஜமாஅத்தை இஸ்லாமிய நிர்வாகிகள் சொன்னார்கள், ஹஜ்ரத், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள். தப்லீக் ஜமாத் தமிழகத்தில் பரவி கொண்டிருக்கிறது, கிராமங்களுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து பெரியார்கள் எல்லாம் வந்து தமிழகத்திற்கு தப்லீகுக்கு ஒரு மர்க்கஸை உண்டாக்க வேண்டும், எங்கே உண்டாக்கலாம் என்று ஆலோசனை செய்யும் போது சொன்னார்கள், சென்னையில் உண்டாக்கலாம் என்று. ஆனால் தமிழகத்தில் உண்டான மற்றவர்கள் எல்லாம் சென்னை கடைக்கோடியில் இருக்கிறது, கன்னியாகுமரியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து நாங்கள் கடைசி வரை வந்து போய் கொண்டிருப்பது சிரமம். எனவே தமிழகத்தினுடைய மத்திய பகுதியில் அது இருந்தால் நல்லது, அதுவும் திண்டுக்கல்லில் இருந்தால் நல்லது என்று சொன்னார்கள். அந்த சென்னையில் உள்ளவர்கள், திண்டுக்கல்ல அங்கே உருது தெரியாது, தமிழ் மட்டும்தானே தெரியும், அங்கே எப்படி மருத்துவ வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த டெல்லியிலிருந்து மர்க்கஸிலிருந்து வந்திருந்த அந்த பெரிய மனிதர் சொன்னார், சென்னையில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஆலோசனை செய்தால் திண்டுக்கல்லில் வைக்கலாமா வேண்டாமா என்று. அது சாத்தியப்படுமா? வாருங்கள், புறப்படுவோம் திண்டுக்கல்லில், அங்கே போய் பார்ப்போம், அங்கே உள்ள சூழ்நிலையை அறிவோம் என்று சொன்னார். அப்படியே சென்றார்கள், பார்த்தார்கள், முறையாக அமைத்தார்கள். ஆகவே டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு எப்படி முடியும் என்று சொன்னார்கள். என்னுடன் தாங்களும் வாருங்கள் என்று அழைத்தார்கள். வந்து அப்போதுதான் இந்த இஸ்லாமிக் சென்டர் இந்த இடத்தில் வேலூரில் அமைக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது என்று இங்கிருந்து வெளியான ஒரு புத்தகத்தினை நான் படித்தேன்.
இதுதான் பரந்த மனப்பான்மை. குறுகிய மனப்பான்மை அடையவே கூடாது. வேலையை பாருங்கள், நோக்கத்தை பாருங்கள், சரியாக இருக்கிறதா? அல்ஹம்துலில்லா. நான் ஒரு இடத்தில் தாவத்துடைய பணி செய்து கொண்டிருக்கிறேன், இன்னொருவர் அதே தாவத்துடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் பொறாமை வரக்கூடாது, போட்டு வரக்கூடாது. நோக்கம் என்ன? நான் தயார் செய்வது நோக்கமா? இல்லை, அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்துவது நோக்கம், அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது நோக்கம். எனவே நான் செய்தால் என்ன, அவர் செய்தால் என்ன, அல்ஹம்துலில்லா என்று அவரை தட்டி அணைக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். மாறாக எனக்கு போட்டியா இந்த ஊரில் நீ வந்து விட்டாயா என்றால் அது அல்லாஹ்வுக்காக செய்த வேலையாக இருக்காது. அன்பானவர்கள், எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நோக்கம் இருக்கிறது. நோக்கம் என்ன என்று தெரியும் போதுதான் அதில் முன்னேறலாம். உலக விஷயங்களும் அப்படித்தான், மார்க்கத்துடைய விஷயங்களும் அப்படித்தான். அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் யாரும் மனிதர்களே, உங்களை நான் எதற்காக படிக்கிறேன்? என்ன நோக்கம்? நீங்கள் வியாபாரம் செய்து காசுகள் சம்பாதிக்க வேண்டும் என்றால், விவசாயம் செய்து உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால், அல்லது அரசு நடத்தி தலைமையாக ஆகும் மந்திரிகளாகவும் பிரதானிகளாகவும் ஆக வேண்டும் என்றால், தொழில்கள் உண்டாக்கி பரவலாக மக்களை தொழில் ஈடுபடுத்த வேண்டும் என்றார். இல்லை, ஜின்னவர் நினைத்த உங்களையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன். அல்லாஹ் நோக்கத்தை சொல்லிவிட்டான். இந்த உலகத்தை எதற்காக நாம் அல்லாஹ்வால் பிறக்க வைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வை வணங்குவது. அன்பானவர்களே, அல்லாஹ்வை வணங்குவதற்கு என்று சொல்லும் போது எத்தனையோ பேருக்கு சந்தேகம் வரும். ஹஜ்ரத், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருந்தால் காசு கிடைக்க விடுமா, பணம் கிடைக்க விடுமா, தேவையான உணவுப் பொருள் கிடைக்க விடுமா? உலகத்திலே வாழ வேண்டுமே, அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது, சில தேவைகள் இருக்கிறது, அதையெல்லாம் எப்படி செய்வது என்று இந்த சந்தேகம் ஏன் வருகிறது என்றால், இபாத வணக்கம் என்றால் சின்ன வட்டத்திற்குள்ளால் தொழுகை வணக்கம், ஜகாத் வணக்கம், ஹஜ் வணக்கம், நோன்பு வணக்கம், குர்ஆன் ஓதுவது வணக்கம், சுப்ஹானல்லாஹ் சொல்வது வணக்கம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது வணக்கம் என்று சுருக்கிவிட்டோம். இல்லை, வணக்கம் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கீழ் பணிவது வணக்கம். முடிஞ்சுவிட்டது. அல்லாஹ்வுக்கு நீ கீழ் பணிகிறாயா? தொழுகை எப்படி வணக்கமோ அப்படித்தான் வியாபாரமும் வணக்கம். வியாபார கடையிலே அமர்ந்து கல்லா பெட்டியில் காசுகளை வாங்கி போடுகிறாய், பாக்கி தருகின்றாய், பொட்டலங்களை மடித்து தருகின்றாய், 5 பேரை வைத்து வேலை வாங்குகின்றாய், இவைகளெல்லாம் இபாதத். எப்போது அந்த வியாபாரத்திலே நீ மோசடி செய்யவில்லை என்றால், அந்த வியாபார பொருளை விலை ஏற்றம் என்று பறித்து வைக்கவில்லை என்றால், வியாபாரிகளுக்கு மட்டமான பொருளை உயர்ந்த பொருள் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றவில்லை என்றால், நான் இந்த வியாபாரம் ஏன் செய்கிறேன் என்றால், அல்லாஹ் எங்களிடத்தில் உயிரை கொடுத்து இந்த உயிரை நீ காப்பாற்ற வேண்டும், அமானிதமாக கொடுத்திருக்கிறான் என்று நான் உன்னுடைய உயிரை வாங்குகிறேனோ அன்று வரை உன்னுடைய பாதுகாப்பை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு மனைவியை தந்திருக்கிறான், மக்களை தந்திருக்கிறான், அந்த மனைவிக்கும் மக்களுக்கும் உணவு தருவது என்னுடைய கடமை. அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக நான் வியாபாரம் செய்கிறேன், பொருள் ஈட்டுகிறேன், விவசாயம் செய்கிறேன் என்று அங்கே எண்ணத்தை நான் ஒழுங்குபடுத்திவிட்டால், மண்வெட்டியை தூக்கி மண் வெட்டினாலும் அதுவும் இல்லாது. இந்த அடிப்படையில் பாருங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்கிறோம். நோக்கம் வேறு, தேவைகள் வேறு. நோக்கங்கள் தானாக இபாதத்தாக அமைந்துவிடும், தேவைகள் இபாதத்தாக ஆக்க வேண்டும். இன்னமல்லாமல் ஜின்னியா பெயர்கள் நம்முடைய எண்ணங்களை பொறுத்துத்தான்.
சேவைகளை சேவைகளாகவே நடந்து கொண்டிருந்தால் சேவை சேவையாகத்தான் இருக்கும், விவாதத்தாக மாறாது. ஆனால் இந்த மனிதன் நோக்கத்தையே மறந்து சேவையையே நோக்கமாக ஆக்கிவிட்டான். வியாபாரம் தான் நோக்கம், விவசாயம் தான் நோக்கம், அலுவலகத்தில் வேலை தான் நோக்கம். வேலை செய்து கொண்டு இருக்கும் போது, கடையில் இருக்கும் போது, விவசாயத்தில் இருக்கும் போது, பள்ளிவாசலில் இருந்து வாங்கொலி சத்தம் வருகிறது, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மா பெரியவன், நீ செய்கின்ற வியாபாரம் தெரிந்தல்ல, வாயினுடைய தர்பாருக்கு விவசாயியே நீ வயலில் இருக்காரே, என்னுடைய தர்பாரு அலுவலகத்தில் இருக்காரு, தர்பாருக்கு வா என்று சொல்லும் போது அவனுக்கு காதில் விழுவதில்லை, காதில் விழுந்தாலும் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை. நோக்கம் என்ன மறந்து நம்முடைய நாட்டில் இருந்து நாம் மரண நாட்டிற்கு செல்கிறோம், அமெரிக்காவிற்கு செல்கிறோம், ஜப்பானுக்கு செல்கிறோம், பிரான்சுக்கு செல்கிறோம். நோக்கம் என்ன? வெறும் சம்பாதிப்பு, சம்பாதிப்பு மட்டும் என்று இருந்தால் இங்கேயே இருக்கிறது. ஒன்று அமெரிக்காவில் 50 கிடைக்கிறது, ஒன்று சவுதியில் 12 கிடைக்கிறது, ஒன்று சிங்கப்பூரில் 36 கிடைக்கிறது, ஒன்று மலேசியாவில் 13 கிடைக்கிறது. ஆகவே இங்கே இருந்தால் ஒன்று தான் கிடைக்கும், அங்கே போனால் 50 கிடைக்கும், 36 கிடைக்கும், 25 கிடைக்கும் என்ற அந்த நோக்கத்தின் காரணமாக அருமையான மனைவியை விட்டுவிட்டு, பாசமான பிள்ளைகளை விட்டுவிட்டு, கட்டி வைத்திருக்கின்ற பங்களாவை விட்டுவிட்டு கடல் கடந்து சம்பாதிக்கப் போகிறான். நோக்கம் அவனுக்கு தெரிகின்றதன் காரணமாக அங்கே சிரமங்கள் சிரமங்களாக தெரிவதில்லை. அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் ஏன் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தை தெரிந்துவிட்டால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அல்லாஹ்வை வணங்குவது நாம் மட்டும் அல்லாஹ்வை வணங்கினால் போதுமா? நம்மை காத்தவர்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த மதரசா அற்புதமான ஒரு மனைவி, அற்புதமான ஒரு நோக்கத்தை கொண்டு செயல்படுகிறது. ஆம், அதுதான் தாவத் பணி. தாயிகளாக இங்கிருந்து அனுப்பப்படுகின்றார். அருமையான தாயிகளே, உங்களுடைய நோக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். அழைப்பு பணிதான் நோக்கம், அந்த அழைப்பு பணி அது இஹ்லாஸாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட முறையின் உண்டான சிறப்பை, கண்ணியத்தை, பொருளாதாரத்தை உயர்த்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடாது. நான் இப்போது இந்த சகோதரரை அழைக்கப் போகிறேன் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய பாக்கியை பெறுவதற்காக. இது இஹ்லாஸ் அர்த்தம். அடுத்த எல்ம் அவசியம். எல்ம் என்றால் எல்மு சரியா, எல்முல் அஹ்காம், எல்முல் மாரிஃபா, எல்முல் மபா, எல்முல் அதாய். எல்ம் கல்வி அவசியம். நபி சொல்வாங்க, குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாடு. ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், இந்த பாதையில் நின்று கொண்டு, இந்த வழியில் நின்று கொண்டு, இந்த ரூட்டில் நின்று கொண்டு நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். அதுஉ இலல்லாஹ், அலா பசீரத்தின், நான் எந்த அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேனோ அந்த அல்லாஹ்வை நான் நன்கு தெரிந்திருக்கிறேன், ஆதாரபூர்வமாக தெரிந்திருக்கிறேன். நான் யூகமாக, யூகம் செய்த அல்லாஹ் அல்ல, நான் கற்பனை செய்த அல்லாஹ் அல்ல, நான் கண்டுபிடித்த அல்லாஹ் அல்ல, உண்மையான அல்லாஹ். அல்லாஹ் பசீரத்தினானே. ஆகவே அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் தாரிகளாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைக்கப் போகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நன்கு தெரிய வேண்டும். அல்லாஹ் யார்? அல்லாஹ் கலக்கக்குள்ள செய்யின் பக்கத்தரவு தக்தீரா, அல்லாஹ் கலக்கக்குள்ள செய்யின் பக்கத்தரவு தக்தீரா. ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான்,
படைத்து கத்தரஹு தக்தீரா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறான், ஒரு அளவை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த அளவு முறையாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கும். நாம் அழகின்ற இந்த உலகம், இந்த உலகத்திற்குண்டான மக்கள் அல்லாஹ்வை அறியாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை தெரியாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை புரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவது நம்மீது கடமை. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை, அல்லாஹ்வை விளம்பரப்படுத்துவது நம்மீது கடமை. அன்பானவர்களே, சாதாரணமான தெரு வியாபாரிகள் அவர்களிடம் இருக்கின்ற அந்த பொருளை, அது மட்டமான பொருளாக இருந்தாலும் கத்தி கத்தி கூவி கூவி தந்துகள் பந்துகள் போய் போய் மாம்பழம் மாம்பழம் ஆப்பிள் ஆப்பிள் திராட்சை திராட்சை என்று சொல்லி சொல்லி கூடை கூடையாக காலையில் எடுத்துச் சென்றவர்கள் மாலையில் பெருங்கையோடு பணத்தோடு வருகிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த அறிமுகம். இத்தனைக்கும் பெரிய பெரிய கடைகளில் உயர்ந்த மாம்பழங்களும் திராட்சைகளும் இருக்கும், தெருவுக்கு வருகிறது என்றால் அது இரண்டாம் கட்ட நிலையில் தான் இருக்கும். அதையே விற்பனை செய்து விடுகிறார்கள். இது விளம்பர உலகம் பாருங்கள். செய்தித்தாளை பார்த்தால் விளம்பரம், ஊடகங்களை திறந்தால் விளம்பரம், எங்கு பார்த்தாலும் விளம்பரம். நேற்றும் அதுதான், முந்தானாலும் அதுதான், போன வாரமும் அதுதான், போன மாதமும் அதுதான், ராத்திரியும் அதுதான். கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து நமக்கு தெரிந்த அதே ஒரு பொருளை நிஜாம் பாக் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிஜாம் பாக்குடைய விளம்பரம் என்று பார்த்தால், ஏன் அவர்கள் மறந்து போய்விட்டார்களா மக்கள்? இல்லை, சொல்ல சொல்ல கேட்க கேட்க அதனுடைய மகத்துவம் மக்களுடைய உள்ளத்தில் இருந்து தொடர்ந்து அதை புரியப்படுவார்கள், தொடர்ந்து அதை சாப்பிடுவார்கள் என்று. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ்வை உலகத்திற்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? தடைந்து விட்டோம். ஒன்று, நம்முடைய நாவினால் வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய பண்புகளால், நம்முடைய செயல்களால், நம்முடைய அமல்களால் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வேண்டும். மக்கள் நம்மை பார்க்க வேண்டும், இவர் இந்த முறையில் நடந்து கொள்கிறாரே என்ன காரணம் என்று அவர்கள் நம்மிடம் அறிந்து வர அணுகி வர வேண்டும். ஆகவே அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதுதான் அசல். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வை அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். என்ன உலகம் இது? இயற்கை உலகம். எங்கும் இயற்கை, எதிலும் இயற்கை, எல்லாம் இயற்கை. பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் நம்முடைய பிள்ளைகள் போய் படிக்கிறார்கள். ஒரே ஒரு பாடத்தில் கூட தப்பி தவறி கூட அல்லாஹ் என்று வர தேவையில்லை. இறைவன் என்று கூட வராது, கடவுள் என்று கூட வராது. அது விஞ்ஞான புத்தகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, அது இதுடன் இணைந்தது, அது அதனுடன் சேர்ந்தது, இது இதனுடன் சேர்ந்தால் அது உண்டாகும் என்று எல்லாம் இயற்கை. மனிதர்களாக நாம் எப்படி உண்டானோம், பள்ளிக்கூட பாட புத்தகங்களுடைய பாடங்கள் என்ன, தாரையினுடைய கொள்கை என்ன, பரிணாம வளர்ச்சி என்கிறான். மண்ணாக, புழுவாக, பூச்சாக, அதுவாக, இதுவாக இருந்து கடைசியாக குரங்காக இருந்து என்ன மனிதன், குரங்காக இருந்து குரங்கிலிருந்து மனிதன் உண்டானான். இதைத்தான் நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிய பிள்ளைகள் படிக்கிறார்கள், பாடமாக்குகின்றார்கள், பரீட்சையில் மார்க்குகள் வாங்குகின்றார்கள். ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிக்கூடத்துடைய பாடங்கள் கல்வியிலே உட்காருவதற்கு முன்னால், மைண்டிலே உட்காருவதற்கு முன்னால் பெற்றோர்களாகிய நாம் அல்லாஹுவை பற்றி, நம்மை பற்றி அறிமுகப்படுத்தி அனுப்பினால்தான் அவனுடைய ஈமான் பறிபோகாமல் இருக்கும். இல்லை என்றால், அதனால்தான் சொல்கிறோம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி ஒவ்வொரு முஸ்லிமான பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு காலை மாலையில் நீங்கள் மத்தவர்களுக்கு அனுப்புங்கள், மதரசாக்களுக்கு அனுப்புங்கள், அதற்கு பின்னால் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புங்கள். வெறும் மத்தபை மதரசாவை மறந்துவிட்டு பள்ளிக்கூடங்களுக்கே நீங்கள் அனுப்பினால் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஈமானில் இருந்து தூரமா ஆக்குகின்றீர்கள் என்றுதான் கூறும் அந்த சரியத்துடைய அலா வசீரத்தின் தாய்களுக்கு அவசியம். யாருக்கு பக்கம் அழைக்கிறார்கள்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள்.
அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் புரிகின்ற முறையில் யாரிடம் போய் அணுகுகின்றோமோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அவர்களுக்கு தகுந்தார்போ சொல்ல வேண்டும். உதவு இலா சபீல் ரப்பிக்கில் ஹிக்மா ஹிக்மா. இதற்கு தமிழ் எல்லாம் பொருள் சொல்ல முடியாது. அறிவார்ந்த முறையில் என்று சொன்னாலும் சரியான பொருள் அல்ல. விவேகமான முறையில் என்று சொன்னாலும் சரியான பொருள் அல்ல. ஏதோ பொருள் சொல்ல வேண்டுமே என்பதற்காக சொல்லியிருக்கிறார். யாரிடம் பேசுகிறோமோ அவரிடம் நாம் எப்படி பேசினால் நாம் பேசுவதை ஏற்றுக்கொள்வாரோ அந்த முறையில் பேசுவதற்கு பேர் ஹிக்மத். அன்பானவர்களே, ஹிக்மத் என்றால் என்ன? சுருக்கி சொல்வதென்றால், யாரிடம் நாம் பேசுகின்றோமோ அவரிடம் நாம் எப்படி பேசினால் அவர் நாம் பேசுவதை புரிந்து கொள்வார் அல்ல, நாம் பேசுவதை ஏற்றுக்கொள்வாரோ அதற்கு பேர் ஹிக்மத். இந்த ஹிக்மத்தான முறையில் அழைக்க வேண்டும். இந்த ஹெக்மத் சில நேரங்களில் நளினமான தன்மை, மிருதுவான தன்மையை கொண்டு உண்டாகும். பல நேரங்களில் நான் உள்ளே போக விரும்பவில்லை. சில நேரங்களில் கடினமான முறையை கொண்டு ஹெக்மத் உண்டாகும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கூலாளவு கௌலன் லையீனன் எல்லாரும் சொல்லியிருப்பார்கள். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி அவர்கள் கொடுத்த 12:50 தாண்ட போகிறது. இருந்தாலும் இந்த கடைசி விஷயத்தை சொல்கின்றேன். அன்பானவர்களே, சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாக பேசினார் திருந்துவார்கள் என்றால் கடினமாக பேசித்தான் திருத்த வேண்டும். மாதவர் அவர்கள் நபி அவர்களுக்கு பின்னால் ஈஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு தங்களுடைய மஹல்லாவுக்கு வந்து இமாமத் செய்வார்கள். நபியின் மீது பிரியம், நபிக்கு பின்னால் தொழ வேண்டும் என்ற ஆர்வம், நபி ஓதுகின்ற அந்த கிராத்தை கேட்க வேண்டும் என்ற பேராவல், நபி இருக்கின்ற வரைதான் நபிக்கு பின்னால் நாம் சொல்ல முடியும், அதற்கு பின்னால் நபிக்கு பின்னால் சொல்கின்ற பாக்கம் யாருக்கும் கிடைக்காதே என்ற அந்த பேராவல். எனவே அவர்கள் ஒரு மஹல்லாவுக்கு இமாமாக இருந்தாலும் நபி அவர்களுக்கு பின்னால் தொழுது விட்டு தங்களுடைய சொந்த மஹல்லாவிற்கு வருவார். இதிலே புத்தகாக்கள் நிறைய மசாலாக்கள் எடுத்திருக்கிறார்கள். மருந்து தொழுதவர்களுக்கு பின்னால் நபி தொழலாமா? நபி அவர்களுக்கு பின்னால் மருந்து தொழுது விட்டால் மாறி முடிஞ்சவர் அவர் இரண்டாவது தடவை இசாவை தொழுவிக்கிறார் என்றால் அவருக்கு நபி தானே. அந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து தொழுகின்றார்கள். ஆகவே நபி தொழுகின்றவருக்கு பின்னால் அந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் வந்து தொழுகின்றார்கள், தொழுதார்கள், எனவே கூடும் என்று சில இமாம். ஆனால் நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா சொல்லுவார்கள் இந்த இடத்தில், நபி அவர்களுக்கு பின்னால் அவர் தொழுதது பரவு என்ற முறையில் அல்ல, பறக்கத்திற்காக நஃபில் என்ற முறையில் தொழுதார். இங்கே வந்து மஹல்லாவில் தொழிக்கும் போதுதான் பரவலாக தொழுதார் என்று மாட்டுக்கருத்து சொல்வார்கள். மேம்போக்காக ஹதீஸ் கிதாபுகளை படித்துவிட்டு இந்த ஹதீஸ் இப்படி சொல்கிறது, அந்த ஹதீஸ் இப்படி சொல்கிறது என்று நாமெல்லாம் நம்முடைய இஷ்டத்திற்கு சட்டங்களை எடுத்துவிடக்கூடாது. அதற்காகவே மூழ்கி கிடக்கின்ற ஆலிம்கள், உலமாக்கள், இமாம்கள் என்ன கருத்து சொல்கின்றார்கள் என்று கேட்டு அதற்கு பின்னால் தான் செயல்பட வேண்டும். அன்பானவர்களே, ஹை அல்ஹம்துலில்லா, மாலி முடிந்தவள் நபிக்கு பின்னால் தொழுவார்கள், அதிலேயே லேட்டாக ஆகிவிடும். மஹல்லாவிற்கு வருவார்கள், மஹல்லாவிற்கு வந்து அவர்களுக்கு தொழுகையின் மீது ஆர்வம். ஒரு தடவை இஷா நேரத்திலே அவர்கள் தொழ வைக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹ் என்று சூராவை ஓதிவிட்டு ஓதுகின்றார். ஒரு ஜுது முடிந்தது, இரண்டாவது ஜுது முடிந்தது, சூரத்துல் பக்கரா முடித்து விட்டார். நீண்ட நடிகை தொழுது அங்கே ஒரு சஹாபி தொழுதார். இவர் என்ன நீண்ட நேரம் தொழ வைக்கிறார் என்று பாதியிலேயே தொழுகையை முடித்து தனியாக தொழுது விட்டார். இமாம் சாஹாப் மாதவன ஜபல் தொழுது முடித்தார். ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள், அவர் நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே தொழுகையை எடையை முடித்து விட்டு சென்று விட்டார். அவர் முனாஃபி, தொழுது கொண்டிருக்கும் போது எடையை முடித்தார் என்றால் முனாஃபிக்காக தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த செய்தி அந்த எடையில் முடித்து அவருக்கு காதில் விழுகிறது. என்னை முனாஃபி என்று சொல்லிவிட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சென்றார்.
நபியே நாயகமே கண்மணியே இப்படி நடந்தது உங்களுக்கு பின்னால் சொல்லுது விட்டு எங்கள் மஹல்லாவுக்கு வந்து இமாம செய்கிறார். வந்தவர் பக்கராவை வந்து முடிக்கிறார். நாங்கள்லாம் தொழிலாளர்கள், காலையிலிருந்து மாலை வரை ஒட்டகத்தை கொண்டு போய் தண்ணீர் அடிக்கிறோம். மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் இசாவை சீக்கிரமாக சொல்லுது விட்டு தூங்கலாம் என்றால் எங்களுடைய இமாம் அவர் நீண்ட நேரம் தொடர்கிறார். அதன் காரணமாக நான் இடையில் முடித்துவிட்டேன். ஆனால் என்னை முனாசிப் என்று சொல்லிவிட்டார். அப்படியா உடனே அழைத்தார்கள், கூப்பிட்டு அனுப்பினார்கள். மாது முடிஞ்சவள் அப்பத்தாலும் நான் ஏ மாது முடிஞ்சவள் நீ குழப்பத்தை உண்டாக்குகின்றாயா, சித்தாவை உண்டாக்குகின்றாயா, ஜமாத்தை திரிக்கின்றாயா, கடினமாக கண்டித்தார். ஆம், எங்களை போன்ற ஆசிரியர்கள், முதல்வர்கள், நூற்றுக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் எங்களுக்கு கீழே இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரையும் ஒரே முறையில் இஸ்லாம் செய்ய முடியாது, எல்லோரையும் ஒரே முறையில் திருத்த முடியாது. சிலருக்கு லேசான பார்வை பார்த்தாலும் அவர்கள் திருந்தி விடுவார்கள். ஹஜ்ரத் கொஞ்சம் பார்த்துட்டாங்க. சிலரை கூப்பிட்டு பேசி கொஞ்சம் கட்டி கொடுத்து இனிமேலாம் தப்பு செய்யாருன்னு சொன்னால் திருந்திடுவாங்க. சிலருக்கு என்ன உபதேசங்கள் செய்தாலும் அவர்களை திருத்தவே முடியாது. அவர்களை பொறுத்து கடினமான முறையில் சந்தித்தால் தான். ஆகவே தாவாவுடைய பணியில் எந்த நேரத்தில் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கடினமான முறையில் நடக்க வேண்டிய நேரத்தில் கடினமாக நடக்க வேண்டும், மிருதுவான முறையில் நடக்க வேண்டிய நேரத்தில் மிருதுவாக நடக்க வேண்டும். பெரும்பாலும் மிருதுவான முறையில் நடக்குகின்ற அந்த அமைப்பில் நிறைய பயன்கள் கிடைத்துவிடும். அன்பானவர்களே, இந்த நல்ல நேரத்தில் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் தனது தெரிந்த உங்களுக்கு உபதேசங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக. நான் விரிவாக பேசவில்லை என்றாலும் அடிப்படை விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன். ஆகவே பேசுவது நோக்கம் அல்ல, செயல்படுவதுதான் நோக்கம். கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொடரக்கூடிய தாயிகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள். இதன் காரணமாக அவங்களுடைய தாவத்தில் பெரிய பலன் கிடைக்கும். ஏனென்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை பரவலாக இருந்தது. கடைசி கட்டத்தில் தான் அல்லாஹ் தன் நபிலாக ஆக்கினான். நபி அவர்கள் இரவு நேரத்தில் நின்று அழுது குர்ஆன் ஓதி தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அதில் ஒரு தனிமை இருக்கிறது. உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் போது தாவாவுடைய பணி செய்கின்ற நாம், பகல் நேரங்களில் நாம் யாரை சந்தித்தோமோ, அதனால் என்ன பிரச்சனை வந்ததோ, அது நாளைக்கு யாரை சந்திக்கிறோமோ அவரை பற்றி அல்லாஹ்விடத்தில் சொல்லி, யாரெல்லாம் நீ எனக்கு தௌஃபீக் செய்தா ஈமானுக்கு, உன்னுடைய அடியார்